கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான கழகத்தின் செயல் வீரர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இதற்கு முன் லால்பேட்டை பகுதியிலிருந்து பேரணியாக தொடங்கி காட்டுமன்னார் கோவில் வரை வந்த கட்சி தொண்டர்கள் காட்டுமன்னார் கோவில் தனியார் அரங்கில் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தொண்டர்கள் பணியாற்றிட வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டது. மாவட்ட செயலாளர் உமாநாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவைத்தலைவர் பாலு வரவேற்பு உரையாற்றினார். கேப்டன் மன்ற செயலாளர் சீரால தேவன், அர்ஜுனன், சீனு, சங்கர், மாரியப்பன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அவைத்தலைவர் இளங்கோவன், தேர்தல் பணிக்குழு தலைவர் அழகர்சாமி, மாநில விவசாய அணி துணை செயலாளர் சாமிநாதன், வழக்கு மாவட்ட கழக செயலாளர் பா சிவக்கொழுந்து, மாவட்ட துணை செயலாளர் தமிழரசன், மாநில இளைஞரணி செயலாளர் பாலமுருகன், பானுச்சந்தர், தென்னவன், மணிமாறன், திலகவதி, விஜயகுமார், சந்தான கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான நகர பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள முன்னதாக கைகாட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் பேரணி நடைபெற்றது. இறுதியாக காட்டுமன்னார் கோவில் பேரூர் கழக செயலாளர் ராமலிங்கம் நன்றி தெரிவித்தாா்.